நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, அனைத்து நண்பர்களும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ மார்க் கம்மியாக வந்த மாணவர்களும் ஃபெயிலான மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரீவேலியூஷன் ஃபைனல் இயர் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாணவர்கள்லேருந்து நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஸ்கேண்டு காப்பி, அதாவது வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்மளால் பார்க்க முடியுமா ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக பதில் தான் இந்த வீடியோ. அதாவது வந்து டோட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ரிவலேஷனுக்கு. ஏற்கனவே வந்து 17 சொல்லியிருந்தாங்க, அதை வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 500 ரூபீஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதியிலேருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தள்ளியும் வரலாம் ரிசல்ட்டு. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது எக்ஸ்பிரஸ் ரிவாலியூஷனுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இறுதி ஆண்டு ஈவன் செமஸ்டர் தேர்வு எழுதி மறுமதிப்பீட்டிற்காக விண்ணப்பிக்கும் மாணவர்களின் விடைத்தாள்கள் மட்டும் கீழ்கண்டவாறு எக்ஸ்பிரஸ் ரிவாலியூஷன் முறையில் மறுமதிப்பீடு செய்து முடிவுகள் வெளியிடப்படும். விரைவான மறுமதிப்பீட்டு முறையில் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு அச்சு பகர்ப்பு நகல், அதாவது வந்து ஸ்கேண்டு காப்பி வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து உடனே வேலையை ஆரம்பித்து உடனே ரீவேலியூஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கேண்டு காப்பி கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேன் காப்பி நம்மளுக்கு கிடைக்காது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் வந்து சீக்கிரம் கரெக்ஷன் நடந்து அவங்க 26 டேட் சொல்லியிருக்காங்க. 26 இல்லை 27 இல்லை 28 அதுக்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் வெளியாகிடும். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டிஎன்எல்இஏ போர்ட்டலில் போயிட்டு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரிவாலியூஷன் அப்ளை பண்ணுற மாணவர்களோட ஷேர் பண்ணுங்கள். கீழே நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸு, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களுக்கான ஜாப் குரூப்பும் இருக்குது, என்எஸ்கே ஜாப்ஸ்ன்ற, அதில் போய் சேர்ந்துங்க. அது மட்டுமின்றி இந்த லேட்டரல் என்ட்ரி மாணவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஎன்எல்இஏ வாட்ஸ்அப் குரூப், அதையும் சேர்ந்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.